நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த பெதட்டூர் பேட்டையை சேர்ந்தவர் தான் ஜெயந்தி. இவருக்கு வயது 34. ஜெயந்திக்கு 17 வயதில் ஒரு மகளும் 16 வயதில் ஒரு மகளும் 15 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் தான் காளியை வழிபட்டு வரும் ஜெயந்தி சாமியாடி குறி செல்வந்து வந்துள்ளார். அதற்காக வாரத்தில் 3 நாட்கள் தனது சொந்த ஊரான பூச்சிரெட்டி பள்ளிக்கு சென்று வருவதும் வழக்கம். அதே போல வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சாமியாடி குறி சொல்லும் ஜெயந்தியை பார்க்க கிராமத்தில் இருப்பவர்கள் சிலர் வந்து செல்வதும் வழக்கம். மேலும் ஜெயந்தி குறி சொல்லும் போது உயிருடன் இருக்கும் கோழியின் தலையை கடித்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் கடந்த சனிக்கிழமை அன்று பூச்சிரெட்டி பள்ளியில் சாமியாடி குறி சொன்ன ஜெயந்தி தான் வசிக்கும் வீட்டில் புதையல் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதையடுத்து இயல்பு மனநிலைக்கு திரும்பிய ஜெயந்தி புதையலை எடுப்பதற்காக தன்னுடைய 3 பிள்ளைகளையும் நரபலி கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக அந்த பகுதியில் உள்ள சிலர் குழந்தைகள் நல அதிகாரிகளுக்கு தகவலும் தெரிவித்துள்ளனர். அந்த செய்தியை கேட்ட அதிகாரிகளும் வட்டாட்சியரும் ஜெயந்தியின் வீட்டில் அதிரடியான சோதனையும் நடத்தினார்கள். அப்போது ஜெயந்தியிடம் விசாரித்ததில் நான் அப்படி எந்த பூஜையும் செய்யவில்லை என்றும் யாரோ சிலர் தான் மீதுள்ள பகையால் வதந்தியை கிளப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஜெயந்தியின் வீட்டை சோதனை செய்ததில் ஜெயந்தியின் உடைமைகளில் இரத்தக்கரை பதிந்திருப்பதையும் கண்டனர். அது குறித்து கேட்டபோது சாமியாடும்போது கோழியின் கழுத்தை கடித்து இரத்தம் குடிப்பதால் ஏற்பட்ட கறை என்றும் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து ஜெயந்தியின் 3 பிள்ளைகளையும் மீட்ட அதிகாரிகள் காப்பகத்தில் சேர்த்ததுடன் ஜெயந்திக்கு மருத்துவ கவுன்சிலிங்கும் கொடுக்க ஏற்பாடுகளும் செய்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள திருவள்ளூர் போலீசார் ஜெயந்தி குறித்து துப்பு கொடுத்தவர்களை பற்றி விசாரித்து வருகிறார்கள். சாமியாடி குறி சொல்லி வந்த பின் தனது பிள்ளைகளை நரபலி கொடுப்பதாக வந்த செய்தியை அடுத்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அசம்பவிதத்தை தடுத்துள்ளதாகவும் அந்த பகுதி மக்களும் கூறியுள்ளனர். அண்மையில் ஆந்திராவில் கல்லூரி பேராசிரியர் குடும்பம் ஒன்று மூட நம்பிக்கையால் தங்களது 2 மகள்களையும் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. போலீசாரின் விசாரணையில் மகள்களை நரபலி கொடுத்தால் 7 ஜென்மத்துக்கும் குடும்பம் செழிக்கும் என்று மந்திரவாதி ஒருவர் கூறியதால் அந்த தம்பதி சிறப்பு பூஜை ஒன்றை நடத்தி மகள்களை நிர்வாணமாக்கி நரபலி கொடுத்தது தெரியவந்ததும் குறிப்பிடத்தக்கது.